Hi friends, welcome to prabha'sGALLERY. prabha'sGALLERY in the name ponniyin selvan na paakaporam vaanga friends. ponniyin selvan la idhu varaikkum vandhiya devan to oru veeran vandittu vandutirukkum bodhu neriya kaatchigal paathu rasichu vandutirukran palvettarai paakran adu kadathara pole apuram irandu perume vinnagara koil adigiraanga adukapuram kadambur koil kadambur maaligaiki varraanga kadambur maaligaiyila nanbar vandu கந்தவேல் மாறனை பார்க்குறாங்க. அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு போய் அரண்மனை எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது தன்னை பற்றின பேச்சு வருது அப்படிங்கிறத கவனித்து அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக அங்கேயே நின்றுறாரு. ஆதித்த கரிகாலர் வந்து ஒரு அரண்மனை கட்ட போறதாகவும் அதுக்கு வந்து வைர வைரூடியங்களால கட்டப்படுது அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பழுவேட்டரையர் சொல்லி சுந்தர சோழ மகாராஜாவுடைய உடல்நிலை மோசமா இருக்கிறத தொடர்ந்து இளவரசர் பட்டம் கட்டுறதுக்கு ஆதித்த கரிகாலருக்கு அழுவி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒற்றர்கள் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே எல்லாருமே வாழ்க பழுவேட்டரையர், வாழ்க பழுவூர் மன்னருடைய சாணக்கிய தந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துறாங்க. இன்னும் கேளுங்க, பட்டத்து இளவரசர் செய்யற காரியங்களை காட்டிலும் ஈழத்துல போர் நடத்த சென்றிருக்கும் இளவரசர் அருள்மொழிவர்மனுடைய காரியங்கள் ரொம்ப விசித்திரமா இருக்குது. நம் நாட்டு படைகள் வந்து வேற நாட்டின் மீது படையெடுத்து போனா அங்கேயே நம் நாட்டு வீரர்களுக்கு தேவையான உணவுகளை வந்து சம்பாதிச்சுக்கணும். மிகுந்த ஒரு பொருளை வந்து தலைநகர்ல உள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கும் அனுப்பி வைக்கணும். ஆனா இளவரசர் அருள்மொழிவர்மன் என்ன செய்கிறார்? ஈழ நாட்டுல உள்ள நம் போர் வீரர்களுக்கு எல்லாமே நம்ம தான் இங்கிருந்து உணவு அனுப்பி வைக்க வேணுமா? கப்பல்ல ஒரு வருஷ காலமா நானும் பல தடவை கப்பல்கள்ல உணவு ஏற்றி அனுப்பியிருக்கிறேன். விந்தை விந்தை, இந்த அநியாயத்தை பொறுக்க முடியாது, இந்த மாதிரி கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய குரல்கள் எழ ஆரம்பிச்சிருச்சு. படையெடுத்து சென்ற வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருளை அங்க இருந்து நம்ம எடுக்கிறது இருக்கக்கூடிய குடிமக்களுடைய அதிருப்திற்கு உள்ளாக நேரிடுமா? ஈழத்து அரச குலத்தாரோட தான் நமக்கு சண்டையே தவிர அங்க இருக்கிற மக்களோட நமக்கு எந்த விதமான சண்டையும் இல்லை. அதனால அவங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த கூடாது. அரசர் கூட போராடி வென்றதுக்கு அப்புறம் அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வந்து ஆட்சி செய்யணும். அதனால பணமும் உணவும் இங்கிருந்தே அனுப்பணும். இந்த சமயத்துல கூட்டத்துல ஒருத்தர் படையெடுத்து சென்ற நாடுகள்ல உள்ள ஜனங்கள் கிட்ட எதுவுமே கேட்க கூடாது, அவங்க கால விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இதை நாங்க இங்கதான் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்ம யுத்தத்தை இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய விபரீதத்தையும் கேளுங்க. ரெண்டு இளவரசர்களும் சேர்ந்து செய்ய காரியத்தினால தஞ்சை அரண்மனை பொக்கிஷ பண்டாரமும் அடிக்கடி குறைந்து போகுது. உங்களுக்கெல்லாம் அதிக வரி போட்டு ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தமும் ஏற்படுது. இதுக்காகத்தான் என்ன இறை அதிகாரியா நியமிச்சிருக்கிறாங்க. சோழ நாட்டுடைய மேன்மையே முக்கியம்னு நான் நினைச்சிருக்கலன்னா எப்பவோ இந்த பதவியை நான் திறந்திருப்பேன். கூடவே கூடாது. தாங்கள் இந்த பதவியில இருக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களை எல்லாம் தாங்கள் மகாராஜா கிட்ட சொல்லி பார்க்கலையா? சொல்லாம என்ன, பல தடவை சொல்லியாச்சு. ஒவ்வொரு தடவையும் பெரிய பிராட்டியிடம் கேளுங்கள், இளைய பிராட்டியிடம் கேளுங்கள் அப்படிங்கிற மறுமொழி தான் கிடைக்குது. ஓகே பாய்.